வாலி ஆண்ட கச்சத்தீவு ரெண்டே ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு இருந்த நட்பு காரணமாக இந்தியாவிடமிருந்து இலங்கைக்கு தார வார்த்தப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று நிகழ்வை இன்றைக்கி மறுபடியும் கையில் எடுத்து பாஜக இந்தியாவில் ஒரு புதியதொரு ஆட்சி மாற்றத்துக்கு வித்திடுவதற்கு பெரிய அளவிலான முயற்சி செய்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூறுடைய தொடக்க காலத்து கட்டத்தில் இருந்து இன்ன வரைக்கும் இந்த கச்சத்தீவு பிரச்சனை ஓஞ்சப்பாடு இல்லை இன்னைக்கு இருக்கிற தேதியில் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு கச்சத்தீவை மீட்க முடியுமா அந்த கேள்விக்கான பதிலாக இருக்கப் போகிறது இந்த வீடியோ வாங்க பார்க்கலாம் இது பிரசாத் சிக்னேச்சர் பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று காமன்வெல்த் செக்ரட்டரிக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம் யார் எழுதியிருக்கா அப்படின்னா நம்முடைய நேரு அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதம் நேர் அவர்கள் செத்து போயிட்டார் ஆனால் கொடு வாக்கு கொடுத்தவன் செத்து போகலாம் ஆனால் கொடுத்த வாக்கு சாகாது இல்லை அப்படிங்கிற கதையாக மாறி நிற்கிது நேரு கொடுத்த வார்த்தை அது எப்படின்னா ஒரு குட்டி தீவுக்காக நாங்கள் சண்டை போட விரும்பலை இலங்கையோட அப்படின்னு எழுதப்பட்ட அந்த ஒரு வார்த்தை அதை இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஆர்டிஐ மூலயமா கடச்ச தகவலாக அண்ணாமலை அவர்கள் எடுத்து பேசியிருக்கக்கூடிய நிகழ்வு இன்றைக்கி பெரிய அளவிலான பேசு பொருளாக மாறியிருக்கு ஆனால் இதெல்லாம் ஒரு குப்பை செய்தி உண்மையான செய்திகள் என்னென்ன தெரியுமா இந்தியாவிடமிருந்து இலங்கைக்கு எப்படி இந்த கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு தீவு கடத்தப்பட்டது கடத்தப்பட்டதுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ராமேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு ஊர் அந்த இடத்துல இருந்து அரிச்சல் முனையிலேருந்து சரியாக பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் கச்சத்தீவு இருக்குது இரநூத்தி எண்பத்தி ஐந்து ஏக்கர் நிலம் அது அப்படியே இன்னொருத்தவங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்துருக்காங்க யார் அப்போ விட்டு சொத்தை யாரடா கொடுக்குறது அப்படிங்கிற கேள்வியை இந்திரா காந்தியினுடைய சட்டையை பிடிச்சி கேட்குறதுக்கு இன்றைக்கி யாரும் கிடையாது ஏன்னா அந்த அம்மா செத்து போச்சு ஆனால் அந்த அம்மா எதுக்காக அப்படி ஒரு டிசிஷன் எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் சில மாற்றங்கள் செஞ்சு ஒட்டுமொத்தமாக கச்சத்தீவில் இந்திய மீனவர்களே போய் நிற்க முடியாத அளவுக்கு மீன் பிடிக்க முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க அப்படி என்ன நடந்தது இந்த இடப்பட்ட காலங்களில் அப்படின்னு நமக்குள்ள கேள்விகள் இருக்கும்ல ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்திங்களா கச்சத்தீவில் புனித அந்தோணியார் தேவாலயம் அப்படின்னு ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது அதை கட்டினவர் நம்முடைய இந்தியர் அது மட்டும் கிடையாது அந்தோணியார் கோயிலில் போய் பூச வச்ச பாதிரியார் நம்முடைய தமிழர் இது எல்லாமே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் தெரியாது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் புரியாது நம்மகிட்ட இருந்துக்கிற தச்சத்தீவை அப்படியே இலங்கைக்கு ஒட்டு மொத்தமாக கொடுத்ததுக்கு பின்னாடி பல ஆண்டு கால அரசியல் இருக்குது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ராமநாதபுரம் சேதுபதி ஐயா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அவங்க அந்த கச்சத்தீவை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க குத்தகைக்கு விட்டு அதன் மூலியமாக காசு வாங்கிட்டு இருந்தாங்க குத்தகைக்கு ஒருத்தன் விடுறான் அப்படின்னா குத்தகை நிலம் யாருக்கு சொந்தமானதா இருக்கும் ராஜாவுக்கு சொந்தமானதா இருக்கும் அப்படி ராமநாதபுரம் சேதுபதி அவங்களுடைய பரம்பரையை சேர்ந்தவங்களுக்கு உரித்தானது தான் பட்டயத்திலேயே இருக்குது ராமநாதபுர சேதுபதிக்கு சொந்தமானது கச்சத்தீவு அப்படின்னு இந்த கச்சத்தீவு அப்படிங்கிற வார்த்தை அதற்கு முன்னாடி வாலித்தீவு அப்படின்னு அழைக்கப்பட்டது இந்த வாளி அப்படிங்கிறவர் யாருன்னா ராமரும் வாளியும் சண்டை போட்ட இடம்தான் அந்த கச்சத்தீவுங்கிறாங்க வாலிக்கு சொந்தமானது அந்த இலங்கை இந்த வாலி யார் ராவண யார் அப்படின்னு கேட்டால் அவங்க எல்லாமே தமிழ் பசங்கள் ஆனால் இன்றைக்கி அந்த வாலியும் கிடையாது ராமனும் கிடையாது அப்படின்னு இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலே மாறி போய் நிற்கிது ராமர் பாலமும் கிடையாதுங்கிறாங்க சேது பாலம் அப்படின்னு அதுக்கு பேர் மட்டும் வைக்கிறாங்க வரலாற்று நிகழ்வுகளை தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய அரசியல் வாழ்க்கை ஜெயிக்கணுங்கிறதுக்காக மாற்ற முயற்சிக்கிறாங்க பெருவாரியான அரசியல்வாதிகள் இங்கே இரண்டு பெண்மணிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய நட்பு தான் இந்த ஒட்டுமொத்த கச்சத்தீவையும் தாரவாத்துச்சின்னு சொன்னோம்ல அப்படி யாருக்கும் யாருக்கும் இடையிலான நட்புறவு அப்படின்னு கேட்டால் நம்முடைய இந்திரா காந்தி அவர்களுக்கும் ஸ்ரீலங்காவினுடைய அப்போதைய பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார நாயக்கே இவங்களுடைய ரெண்டு பேருக்கு இடையில இருந்த பெரும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பெண்களும் அவங்க கேட்டாங்கங்கிறதுனால இவங்களுக்கு மறுக்க முடியல தீவு தானே நேர் ஏற்கனவே சொல்லிட்டாரு அந்த தீவை வச்சு என்ன பஞ்சாயத்து பண்ண போகிறோன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுலையே அதனால் நான் எழுபத்தி நாலில் நான் உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க மக்களவை இது தொடர்பான விவாதம்லாம் வரலையா பிரசாத் அப்படின்னு கேட்டால் ஏகப்பட்ட விவாதங்கள் வந்தது ஆனால் அதில் திமுகவும் துரோகம் பண்ணிச்சு அதிமுகவும் துரோகம் பண்ணுச்சு அதுதான் ரொம்ப வைத்தறிச்சல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் இலங்கையில் பெரிய அளவிலான போராட்டங்கள் நடந்தது சிங்களர்களுடைய மொழி தான் சிறந்தது இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் துரத்தி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தே ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தாங்க அதற்கு பிறகு வரிசையாக நடந்த போராட்டங்கள் எல்லாமே இந்தியர்களுக்கு எதிரானதாக இல்லை தமிழர்களுக்கு எதிரானதாக இருந்தது தமிழர்களுக்கு எதிரானதாக இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பெருசாக பேசலை வெறுமன கடிதங்கள் மட்டும் எழுதினாங்க ஆனால் இந்தியா இலங்கையோடு கொண்டிருக்கக்கூடிய நட்பின் காரணமாக ஒட்டு மொத்தமாக இலங்கையின் பக்கம் சாஞ்சிருச்சுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கடற்படை ஒத்திகைலாம் நடத்தி பார்த்துச்சு இலங்கை அப்போவும் இந்தியா எதிர்ப்பு தெரிவிக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இலங்கை சொந்தம் கொண்டாடிச்சு கச்சத்தீவை அப்பையும் இந்தியா பெரிய அளவில் குரல் எழுப்பல ரெண்டாவது இது கச்சத்தீவு நம்மளோடது தானா அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு இந்திரா காந்தி அம்மையார் ஆர்டர் போட்டாங்க எவ்வளோ கேவலமான சிந்தனை பாருங்க ஒரு கச்சத்தீவு அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியாமல் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இந்திரா காந்தி உக்காந்துருக்காருங்கிறதே எவ்வளவு அவமானகரமான விஷயம் அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுனுடைய தொடக்க காலகட்டத்தில் நேருவினுடைய காலகட்டத்திலேயே கச்சத்தீவுங்கிற தீவு நமக்கு வேண்டாம் அப்படிங்கிறத இந்தியா அரசில் ஒரு தனிப்பட்ட ஆளுமையாக இருக்கக்கூடிய நேரு முடிவு பண்ணியிருக்காரு நேரு முடிவு பண்ண ஒரே காரணத்தினாலேயே இந்திரா காந்தியும் இந்த விஷயத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அப்போ எப்படா ஒரு நிலத்தை தூக்கி கொடுக்கணும் தூக்கி கொடுத்துடலாம் அப்படின்னு கை கழுவி விடுறதுலயே குறியாயிருந்திருக்காங்க தமிழர்களை பற்றி காங்கிரஸ் கவலைப்படவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிகிறதுக்கான ஒரு காலகட்டம் அப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் போர் நடந்த காலகட்டம் இலங்கை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போய் நிற்கிது அமெரிக்காவினுடைய கப்பல் வந்து உள்ளுக்குள்ளே வந்து கொல்கட்டாவில் வந்து இறங்குறதுக்கு பெரிய அளவிலான முயற்சி எடுக்குது ரஷ்யா நமக்கு ஆதரவாக வந்து நிற்கிது ஆனால் இந்தியா அணி சேராத நாடுகள் பட்டியலில் இருக்கிறதுனால அமெரிக்காவினுடைய வார்ஷிப் கொல்கட்டா வருவது தடுத்து நிப்பாட்டப்பட்டுச்சு ரஷ்யா உள்ளே வரலை ஆனால் பாகிஸ்தானோடு ஸ்ரீலங்கா கொண்டு இருக்கக்கூடிய நட்பை உடைக்கணும் அப்படின்னு இந்தியா முடிவு பண்ணி உனக்கு என்னதாயா வேணும் அப்படின்னு கேட்டப்போ எனக்கு கச்சத்தீவு வேணும்னு இலங்கை சொல்லிச்சு அது மட்டும் கிடையாது பாகிஸ்தானாகட்டும் அமெரிக்காவாகட்டும் தங்களுடைய இராணுவ தளவாடங்களை இலங்கையில் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க இந்த முடிவு நீங்கள் எடுக்காமல் இருக்கணுன்னா நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு இந்தியா மண்டி போட்டுச்சு அன்னைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் கெஞ்சினாங்க கூத்தாடினாங்க காலில் விழுந்தாங்க அப்படி காலில் விழுந்த போது தான் இலங்கை அரசு என்ன தெரியுமா செஞ்சிச்சு சண்டை வேணாம் அப்படின்னா கச்சத்தீவை கொடுத்துரு அப்படின்னாங்க அந்த நேரத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் எந்த விதமான எங்களுக்கு எந்த விதமான உரிமையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமாக கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க அது மட்டும் கிடையாது எல்லாருமே வந்து இதில் ச மீன் பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தமும் கையெழுத்தாச்சு ஆனால் ரெண்டு வருஷம் பொறுமையாக இருந்த இலங்கை ரொம்ப சுதாரிச்சுக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாங்கள் எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக அதில் கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறந்தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு சரி இப்போ இது மக்களவையில் பிரச்சனை ஏன் மாறுச்சுல்ல அப்போது டிஎம்கேலாம் இல்லையா இல்லை நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியுமே மக்களவையில் போட்டியிடுறாங்களே இன்னைக்கு அப்போது அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் யாருமே குரல் கொடுக்கலையான்னு கேட்டால் அன்னைக்கு இங்கே ஆண்டுக்கிட்டு இருந்தது டிஎம்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு எழுபத்தி ஆறு காலகட்டத்தில் டிஎம்கேக்கு இருபத்தி எம்பிக்கள் இருந்தாங்க இந்த இருபத்தி எம்பிக்கள் என்ன மானாவை பிடுங்கினாங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கணுமா இல்லையா அப்போது இவங்க என்னத்தை புடுங்குனாங்க அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்கும்போது அதுக்கான பதில் வெளிநடப்பு செஞ்சு வெளியில் போயிட்டாங்க காங்கிரஸுக்கு அன்னைக்கு வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தப்போ எதிர்ப்பு தெரிவிக்கலை காரணம் என்ன அப்படின்னா பதவி சுகம் கருணாநிதி அவர்களுடைய பதவி சுகம் கடிதம் மட்டும்தான் எனக்கு தமிழில் அழகாக எழுத தெரியும்னு சொல்லி இந்த தமிழ் மக்களை ஏமாற்றியவர் கருணாநிதிங்கிறதுக்கான யதார்த்தமான நிகழ்வுகள் அட அரங்கேறிய தான் சரி அப்போது எம்ஜிஆர் ரொம்ப யோகியமாக ஏடிஎம்கேவினுடைய அவங்களுடைய கூத்துக்கள் எப்படி இருந்தது இவங்க மட்டும் சரின்னா அவங்க அப்போ ரொம்ப யோக்கியமானவங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களும் ஆசைக்காரங்க தான் எம்ஜிஆர் என்ன தெரியுமா பண்ணார் ராமநாதபுரம் கலெக்டர் இருக்கார் அவர் மூலியமாக இந்தியாவுக்கே லெட்ரு எழுதி போட்டார் என்ன தெரியுமா எழுதி போட்டார் எங்களுடைய ராமநாதபுரம் எல்லையிலேருந்து கச்சத்தீவை அகற்றியிருங்க எங்களுக்கு வேண்டாம் ராமநாதபுரம் எல்லைக்குட்பட்ட பகுதியாக இருந்த இந்தியாவினுடைய நிலப்பரப்பில் ஒன்றாக இருந்த கச்சத்தீவை கெஜெட்டில் இருந்தே தூக்கிடுங்கன்னு எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில் தான் ராமநாதபுர கலெக்டர் அவர்கள் திணிக்கப்பட்டு இந்தியாவினுடைய செக்ரட்டரிக்கு அதாவது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறைக்கு டேரக்டாக லெட்ரு போட்டது நிகழ்வும் அரங்கேறிய காலகட்டம் அப்போது கருணாநிதியும் இதில் துரோகம் பண்ணியிருக்காரு எம்ஜிஆரும் துரோகம் பண்ணியிருக்காரு எல்லாம் கை கூலிகளாக நாடகம் நடத்தக்கூடிய அரசியல்வாதிகள் இப்படி ஆட்சியை தக்க வைக்கணுங்கிறதுக்காக காங்கிரஸுக்கிட்ட மண்டி போட்ட காலகட்டம் கருணாநிதியும் மண்டி போட்டிருக்காரு எம்ஜிஆரும் வண்டி போட்டிருக்காங்க இந்த ரெண்டுமே நடந்தது எப்போது அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எமர்ஜென்சி பீரியடாக இருக்கும்போது தான் ஒட்டுமொத்தமாகவே கச்சத்தீவு தாரவேற்கப்பட்டது அதுக்கு முழு முதற் காரணம் இந்திரா காந்தி அப்படிங்கிற ஒற்றை நபர் தான் ஆனால் தமிழ்நாட்டில் சைட்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இருந்து நம்முடைய ராமநாதபுரம் கெஜெட்டில் வந்து அந்த சைன் போட்டு கொடுத்தது யாருனா கருணாநிதி அவர் தான் முன்னுரையே எழுதியிருக்கார் எங்களுக்கும் கச்சத்தீவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு இப்படி ஒட்டுமொத்த பலிபாதக செயல்களை செய்தவர்கள் கச்சத்தீவை தாரை வார்த்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நாங்கள் ஆட்சியை பிடிச்சோம் அப்படின்னா கச்சத்தீவை மீற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொய் பரப்புரையை சொல்லி சொல்லியே இந்த தமிழர்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்தவர்கள் தான் இந்த திமுகவும் அதிமுகவும் இந்த கேவலமான திராவிட சிந்தனை அப்படிங்கிறது இந்த திராவிடம் அப்படிங்கிற வார்த்தை தான் நம்மளை இந்த அளவுக்கு வந்து நமக்கு கல்வி கொடுத்தது சமூக நீதியை கற்றுக் கொடுத்தது எல்லாமே கொடுத்ததாக இருந்தாலும் இந்த தனிப்பட்ட அரசியல்வாதிகள் கருணாநிதி அப்படிங்கிற அந்த அரசியல்வாதியும் எம்ஜிஆர் அப்படிங்கிற அந்த அரசியல்வாதியும் இந்திரா காந்தி அப்படிங்கிற அந்த அம்மையாரும் தான் கொண்டிருந்த நட்பின் காரணமாகவும் சூழ்நிலை கைதிகளாக மாறியதன் காரணமாகவும் சரியான முடிவெடுக்க வக்கில்லாத அறிவற்ற நபர்களாலும் நம்முடைய கச்சத்தீவு நம்மிடமிருந்து இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை இப்போ மோடி பெரிய ஜாம்பவான் தானே அவர் கச்சத்தீவை மீற்ற முடியாதா அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் யாரும் மீட்க மாட்டாங்க நண்பர்களே இதை வச்சு அரசியல் மட்டும்தான் மோடியும் செஞ்சுக்கிட்டு இருக்கார் மோடி எதனால் கச்சத்தீவு மீது அவருக்கு என்ன பாசம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அண்ணாமலைக்கு என்ன பாசம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இவங்க எப்படி தமிழ் தமிழ்னு சொல்லி நம்மளை காலி பண்ணாங்களோ நம்முடைய உணர்ச்சிகளை தூண்டி விட்டு நம்மளை இரையாக்குனாங்களோ அதே மாதிரியான ஒரு வேலையை தான் அண்ணாமலையும் இன்னைக்கு ஒரு ஆர்டிஐ மூலிமா ஒரு லெட்ரு ஒன்று கிடச்சிருக்கு பாருங்கள் அப்படின்னு ஏற்கனவே கிடச்ச செய்தியவே மறுபடியும் தூக்கி தமிழ்நாட்டில் போட்டிருக்காரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற பத்திரிகையில் காசு கொடுத்து ஸோ இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அரசியல்வாதிகள் அவங்களுடைய லாபத்துக்காக செய்கிறாங்க இலங்கையில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுச்சு இல்லை அப்போ இருக்கக்கூடிய ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துக் கொடுத்து மொத்தமா வந்து அந்த நிலத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதானே தலைமன்னாரில் பெரிய அளவிலான பிரச்சனை இருக்குல்ல சீனாக்காரன் உள்ள வரான்ல அப்போ சீனா கிட்ட அடிமையாக இப்போ இருக்கக்கூடிய மோடி இலங்கை கிட்ட நட்புறவுல தானே இருக்கீங்க என் நிலத்தை திருப்பி கொடுன்னு கேட்க வேண்டியதானே கேட்க முடியல திராணி இல்லை இல்லை அப்போ வக்கற்றவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் நம்மிடத்தில் வாய்ச்சொல் வீரர்களாக மட்டும்தான் இருக்காங்களே தவிர கச்சத்தீவை மீட்கிறதுக்கு இந்தியாவில் எந்த ஒரு ஆன்மகனுக்கும் தைரியம் இல்லை தைரியம் இல்லை தைரியம் இல்லை அது நடவாது நாம் கொடுத்ததை பிச்சை போட்ட மாதிரி நினச்சிக்கிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழர்களும் இந்தியர்களும் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் இதை வச்சு எவனாவது அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தாங்கன்னா காலில் இருப்பதை கையில் எடுத்து தூக்கி காட்டுங்கள் என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்